இன்னைக்கு என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் யூடியூப்பில் ஒன்று ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. என்னடா இது ரொம்ப இதுவாக இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் வாட்ஸ்அப்புக்கு போயிட்டு ஷேர் ஆன இந்த ஷார்ட்ஸை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் அமைச்சிருந்தாரு. சரி இது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துருவோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலானது. அதுவும் டெக் பாக்ஸ் இது உண்மையா இல்லையா, யூடியூபோட பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் உண்மையா இல்லையான்றது தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் வந்து பார்த்துட்டேன், இது உண்மையா ஒர்க் ஆகுதுங்க, வெறும் 10 ரூபாய்க்கு தராங்க. என்னோட இன்னொரு அடி இமெயில் அடியில் ஒர்க் ஆகிட்டேன். இது உங்களுக்கும் இந்த விஷயம் தெரியணும் இல்லைங்களா, அதனால என்னதான் நான் இன்னொரு மெயில் அடி இதுக்குன்னு கிரியேட் பண்ணி அவசரமாக கிரியேட் பண்ணி இந்த வீடியோ போடணுன்றதுக்காகவே டக்குன்னு இந்த ஒரு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஓகே, அவர் என்ன சொல்கிறாருன்னா லிங்க் கொடுக்க சொல்கிறாங்க, அது ஆஃபர் லிங்க்னு இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணோன்னா அது பாருங்கள், 3 மாதத்துக்கு வெறும் 10 ரூபீஸ் தான் ஆஃபர்லேயே போட்டிருக்கு ஆல்ரெடி. அதையும் கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிட்டீங்களா, மெயில் ஐடிலாம் காட்டுதுங்களா. இப்போது அவர் என்ன சொன்னார்னா, கார்டில் பேமெண்ட் பண்ணக்கூடாது, முக்கியமான டீட்டெயில்ஸே இது தான், இவ்வளோ கார்டில் பண்ணக்கூடாது. உடனே என்ன பண்ணலாம், நம்ம ஃபோன்பே, ஃபோன்பேக்கு போய்க்கலாம். ஃபோன்பே ஆப்பில் போயிட்டுங்களா அப்படியே வைக்கலாங்க. ரீசார்ஜ் பே பில்ஸ் அது இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், கூகுள் பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும். அதில் ஒரு 10 ரூபீஸ் போட்டுக்குங்க. உடனே சர்ச் ஆகி ஓகே ஆகிடும். ஓகே ஆகிடுச்சுன்னா அப்போது நம்மளுக்கு ஒரு கோடு கிடைக்கும், நல்லா கவனமாக ஞாபகம் வச்சுங்க, இந்த ஒரு கோடு கிடைக்கும். இதை பாருங்கள், அப்படியே காப்பி பண்ணிங்க, இங்கே காப்பின்னு கேட்டிங்களா, அப்படி இங்கே காப்பி பண்ணிங்க. அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இங்கே பாருங்கள் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் மூலியமாகவும் வந்துடும். இதை பாருங்கள், ரீசார்ஜ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கோடு, இது உள்ளேயும் போய் நம்ம கோடு எடுத்துக்கலாம் வேணாம். அந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணலைன்னா அந்த ரீசார்ஜ் மூலியமாக கூட எடுத்துக்கலாம். இப்போ இது டன் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா, அப்படியே பேக் வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கோடுன்னு இருக்கு இல்லைங்க, ரிவ்யூ கோடு, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே காப்பி பண்ணிங்க பாருங்கள், அதை அப்படி இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 10 ரூபீஸ் இங்கே ஆட் ஆகிடும். டவுன்லோட் பண்ணிக்கலாம், நிறைய நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க இதில். ஆ ஓகே, இங்கே பாருங்க, ஓகே அந்த 10 ரூபீஸ் இங்கே ஆட் ஆயிடுச்சு. நல்லமாக கவனமாக வச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். ஓகே நல்லா கவனம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், பேமெண்ட் இருக்குது இல்லைங்களா, ப்ளே ஸ்டோர் கூகுள் பே பேலன்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல ஆட் ஆகினா தான் இந்த இது ஒர்க் ஆகும். மற்றபடி இதை பாருங்கள், கார்டில் பே பண்ணுற ஆப்ஷன் இதெல்லாம் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன்லாம் ஒத்த ஒர்க் ஆகாது. கூகுள் பேன்னு இருக்கு பாருங்க, இந்த கூகுள் பே பேலன்ஸ் இருக்கு பாருங்கள், இது கிளிக் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். அந்த கோடு கொடுத்தோன்னா 10 ரூபீஸ் இதில் ஆட் ஆகிடும். அப்படி கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் மெயில் ஐட் கிரியேட் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்களா, அந்த பாஸ்வேர்டு கொடுத்தீங்க ஓகே ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன, 3 மாதத்துக்கு நீங்கள் ஜாலியாக ஆடே இல்லாமல் மியூசிக் பார்க்கலாம். நிறையா நிறைய நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. யூடியூப் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் யூடியூப்பே யூஸ் பண்ணாமல் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆஃபர் தேவைப்படுது. 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 390 ரூபா கிட்ட வருது, ஆனால் நம்மளுக்கு வெறும் 10 ரூபீஸில் இது பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக இது ஆஃபர் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரில, நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி போட்டுக்குங்க, வேணுன்றவங்க போட்டுக்குங்க. இது வேறு மெயில் ஐடி என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தேன்னே தெரிலங்க, மறந்துட்டுங்க. பாஸ்வேர்ட் மறந்துட்டுனா கூட பிரச்சனை இல்லை, இந்த ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு திருப்பணும் நீங்கள் மெயில் ஐடி வந்து அந்த மெயில் ஐடிக்கு நியூ பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஆயிடுச்சுங்க, பாஸ்வேர்டு கரெக்டாக தான் போட்டோன்னு நினைக்கிறேன். இது எதுவும் கேட்குதுங்க, இது எனக்கு அவ்வளோவா படிக்க தெரியல, இது என்னன்னு தெரில. சரி நோ டேங்க்ஸ்னு, அதுக்கு என்ன கொடுத்தனோ அதே மாதிரி கொடுத்துறேன், இதுக்கும் நோ டேங்க்ஸ் கொடுத்தேன், இதுக்கும் நோ டேங்க்ஸ் கொடுத்துட்றேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. இப்போது நம்ம யூடியூப் ப்ரீமியமில் இருக்கும், இப்போ செக்அப் பண்ணி பார்க்கலாம், ஆடே வராது.
இந்த மாதிரி ஒரு ஆடே வராது. எந்த வீடியோனா பார்க்கலாம், ஆட் வரே வராது. மூணு மாசத்துக்கு ஆட் வராது. வணக்கம், யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லியாக சக்ஸஸ் ஆயிடுச்சு, 10 rupees பண்ணிட்டோம். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இது என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். சப்ஸ்கிரிப்ஷன்ல மெயின் ஆப்ஷன் என்னன்னா, இப்போ வீடியோ ஓடிட்டே இருக்கும்போது ஹோம் பட்டன் பிரச்சனை வெளியே வந்துட்டீங்கன்னு வச்சுங்களா, திடீர்னு வேற எதனா ஆப்புக்குள்ள போனோம்னா சின்னதாக இதேமாரி யூடியூப் பார்த்துக்கிட்டே நம்ம வேற எதனா ஆப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷனுங்க, இது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப உதவுது, உங்களுக்கும் நான் உதவும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைனில் வீடியோ பார்க்குறீங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஹை குவாலிட்டியில், சாதாரண குவாலிட்டியில் ஹை குவாலிட்டியில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சாதாரண ஃபஸ்ட்டு என்னச்சுன்னா மீடியமில் தான் பண்ண முடியும் உங்களால். இப்போ வந்து ஹை குவாலிட்டிலே இந்த வீடியோ நீங்கள் ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னொன்று ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, வீடியோ ஓடிட்டு இது வந்து இந்த வீடியோ தேவையில்லாதாலும் டெலிட் பண்ணிடுறேன், சும்மா உங்களுக்கு வேணுன்றதுக்காக போட்டு காமிச்சேன். என்ன ஆப்ஷன் இருக்கு, இந்த ரெண்டு ஆப்ஷன் சொன்னுங்களா. மூணாவது ஆப்ஷன், இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ வீடியோ ஓடிட்டே இருக்குன்னு வச்சிங்களேன், நம்ம ஸ்க்ரீன் லாக் இந்த பஸ் பட்டன் ப்ளஸ் பண்ணிட்டேன்னா பின்னாடி வீடியோ ஓடிட்டு இருக்கும், ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிட்டு போயிருக்கும், இந்த வீடியோ ஓடும். அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான இதுவுங்க, அது அந்த பெனிஃபிட் இருக்குது. வீடியோ ரன் ஆகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக, ஆனால் வந்து நம்ம ஸ்க்ரீன் மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம் வேணா. புரியுதுங்களா, வெறும் மியூசிக் கிளிப் வெறும் கேட்குறாங்களா, எதுக்கு டிஸ்பிளேவும் ஆன் ஆகிட்டு பேட்டரி சார்ஜ்லாம் வேறு ரொம்ப ட்ரை ஆகிடும். ஆனால் இந்த ஆஃபர் இது இருக்கிறதுனால என்ன ஆகுனா, எப்படி சொல்கிறது, யூடியூப் சார்ஜ் நம்மளுக்கு மொபைல் அவ்வளோவா குறையாது, ஆனால் வந்து நம்ம சாங்ஸ் கேட்டுக்கலாம். இல்லை வேற டென்ஷன் ஆகிடும், அந்த வீடியோ பார்க்கறது எண்ணமே போயிடும், சாங்ஸ் கேட்பாங்க. அதுக்கு என்ன, இது நீங்கள் போட்டு பாருங்க எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குது மட்டும் பாருங்க. மூணு மாசத்துக்கு கண்டிப்பாக 10 rupees தாராளமாக கொடுக்கலாங்க. நம்ம ஒருத்து தான் நான் சொல்வேன், ஒருத்து இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், கண்டிப்பாக ஒருத்து தான் அந்த வீடியோ. இந்த 10 rupees கண்டிப்பாக ஒருத்து தான். சரி ஓகே காய்ஸ், அடுத்த ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். சொல்ல மறந்துட்டேன், டெக் பாக்ஸோட ஷார்ட்ஸோட லிங்க் தரேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணா மட்டும்தான் அந்த ஆஃபர் கிடைக்கும். அதனால